ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நம்மளோட நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனோட நேம் வந்து எவர்கிரீன் பிக்சர் தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனல் தான். இதில் வந்துட்டு தவமின்றி கிடைத்த வரமே அப்படின்ற ஒரு சீரீஸ் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சீரீஸும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். விருப்பமாக இருக்கிறவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தெரியுது காசுன்னு கேட்டதுக்கு தான் அந்த போலீஸையுமே வாயிலே நங்கு 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 நங்குன்னு மிதிச்சாங்க. மறுபடியும் வாயை திறந்து காசுன்னு சொல்ல முடியாத அளவுக்கே பண்ணியாச்சா? அம்பட்டு தான் நம்ம வாயை மூடிக்கிட்டே இருப்போம். ஏய், என்ன சத்தம்? சும்மா நொய்யி 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 நொய்யின்னு வாய் மூடிட்டு இருக்க முடியாதா? முதல்ல கொடுத்தது பத்தலையா? மேடம், நாங்க இல்ல, இங்க உக்காந்துருக்காரு. இந்த பாய் தான் எல்லாத்துக்கு காரணம். முதல்ல கொடுத்தது பத்தலன்னு நினைக்கிறேன். அவளுக்கு சரியான தண்டனை குடுக்கறதுக்கு ஜெயில அடைச்சாச்சு. இனிமே அவளால இந்த ஊர்ல உள்ளவங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சார், அவளால எந்த பிரச்சனையும் வருதோ இல்லையோ, இந்த மாதிரி பணத்தாசை இருக்கிறதுங்க எல்லா பிரச்சனையும் போய் வேணும்னே சிக்கதான் செய்யுங்க. இதுங்களை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நிம்மதியாவே இருக்க முடியாது சார். அதுவும் உண்மைதான். பணத்தாசைன்றது நம்ம உழைப்புல மட்டும்தான் இருக்கணும். இப்படி உக்காந்து சொகுசா உக்காந்துக்கிட்டு எல்லாத்துலயும் போட்டா காசு வரும் காசு வரும்னு இப்ப எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க. அதனாலதான் இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, இவங்களுக்கான பணத்தை கொடுத்து அனுப்புவோம். எல்லாரும் வாங்க, பணத்தை வாங்கிக்கோங்க. உங்களோட பணத்தை டேய், பணத்தை வாங்கிக்கோங்கன்னா எங்கடா போய் ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கிறீங்க? வாங்கடா, வந்து பணத்தை வாங்கிட்டு போங்கடா. வந்து அடிப்பீங்க. இப்ப மட்டும் இங்க வரல, எல்லாத்தையும் உதைப்பேன். எந்திரிச்சு வாங்கடா. யோ பாய், நீ தானே பணம்னு ஆசைப்பட்டு போ. எதுக்கு உதமிதி வாங்கறதுக்கா? ஏ, இப்ப வர போறீங்களா இல்லையாடா? எவனுங்க போக மாட்டானுங்க, நம்ம பணத்தை வாங்குவோம். மேடம், இவங்க இப்படிதான் பயப்படுவாங்க. பெண் சிங்கம்மா, நான் பயப்பட மாட்டேன் மேடம். உனக்கு தெரியாம வீட்டு பீரோல மொத்தமும் டூப்ளிகேட் பணத்தை எடுத்து வச்சிருக்குது. அந்த பணத்தை தான் நீ கொண்டு போய் கொடுத்திருக்க. என்ன மேடம் சொல்றீங்க? அன்னைக்கு உன் மாமியார் பணத்தை மாத்தி வைக்கவும்தான் இன்னைக்கு இவ கையும் களவுமா புடிபட்டு இருக்கா. அதனால உனக்கு பொங்கலும் இல்ல புளியோதரையும் இல்ல. கிளம்பு. மேடம், மேடம், நான் 75 லட்சம் கொடுத்தாவே எனக்கு 75 லட்சம் ரூபாய் தரணுமே மேடம். அதே 75 லட்சத்தை நான் தரட்டுமா? என்னதான் உள்ள வச்சு மிதிச்சாலும் காசு ஆசை மட்டும் போவே மாட்டேங்குது இந்த மனுஷனுக்கு. வாங்க முதல்ல. டேய், வாங்கடா. சார், இவங்க வரமாட்டாங்க. இவங்களோட பணத்தை நம்மளே பங்கு போட்டுக்குவோம் சார். நம்ம காசை பங்கு போட்டுக்கணும்னு எப்படி வரானுங்க பாத்தீங்களா சார்? சரி, லிங்கத்தோட பேக் எது? அந்த பேக் தான் சார், கொடுங்க. இந்தாங்க, இனிமேலாவது உழைச்சி சம்பாதிங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டுக்கு காசு போச்சு அது போச்சு இங்க போச்சுன்னு வந்தீங்க. தோலை உரிச்சு போடுவேன். புடி. ஏன் சார், நான் 35 லட்சம் கொடுத்தேன் சார். அப்ப 70 லட்சம் தான் கொடுக்கணும். இதுல காசு கம்மியா தான் இருக்கு. பாத்தீங்களா சார், முதல்ல காசு கொடுத்தது கிடைச்சா போதும்னாங்க. இப்ப அந்த காசத்தோட அந்த காசு வேணும்னு சொல்றாங்க. இவனுங்களெல்லாம் என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க பாப்போம். யோ, உன்னோட பணம் 15 லட்சம் ரூபாய் மட்டும்தான், சரியா? அதைத்தான் நீ அந்த லேடி கிட்ட போட்டு போட்டு எடுத்து போட்டு போட்டு எடுத்து 20 லட்சம் ரூபாய் சம்பாதிச்ச. அந்த பணம் உன் கையாடல் பணம்னு சொல்லிட்டு நீ 35 லட்சத்தை கொடுத்த. அவளுடான பணம் அவ வேற ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ஆட்டையை போட்டது. அந்த பணத்தை இங்க மாத்தி இங்க மாத்தி அங்க மாத்தி அங்க மாத்தி அந்த வேலையை பாத்துக்கிட்டு இருந்தா.
உனக்கான பணத்தை உங்ககிட்ட கொடுத்தாச்சு, இனிமே அந்த பணம் வேணும் இந்த பணம் வேணும்ட்டு வந்த அம்பிட்டேன், எடுத்துட்டு கிளம்புடா. லாபம் கிடைக்கும் போது அதை அப்படியே கமுக்கமா அமைக்க இருந்திருக்கணும், அதை விட்டு போட்டு கொடுத்தேன். அந்த 20 லட்சம் இருந்திருந்தா இன்னைக்கு எப்படி இருந்திருக்கலாம்? போறியா பல்ல உள்ள புடிச்சு போட்டு சாத்தவா. ஏ அடுத்து வாங்கயா. சிரிகாந்து ரொம்ப நல்லவன்டா நீயே, எந்த பிரச்சனை வந்தாலும் சிரிச்சு கலகலன்னு இருக்க, இந்த குணம் தாண்டா யாருக்குமே இருக்கிறது இல்ல, இது ஒரு வரம்னே சொல்லலாம். இதா இந்த காசை வச்சு உன் கடன் அடிச்சுட்டு சந்தோஷமா இரு. நன்றி சார். யோ மஞ்சமண்ட வா. இதா உன் காசு நீ பறித்து கொடுத்து புட்டு என்னமோ நாங்க ஏமாத்துற மாதிரி திமிரத்தனம் பேசிட்டு இருந்த பாரு, அதுக்கே உன்னை உள்ள போட்டு இன்னும் 4 நாள் வச்சு சாத்திருப்பேன். பாவம் பாதிக்கப்பட்டவனு விடுறேன் புடி. எப்படியோ நம்ம காசு கிடைச்சது, அது போதுண்டா சாமி. இவங்களுக்கு ஒரு கும்பிடு, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கும்பிடு. என்ன பாய் காசு வேணாமா? வேணும், ஆனா நீங்க அடிப்பீங்க. இனிமேலாவது ஒழுங்க எதுக்கும் ஆசைப்படாம சம்பாதிங்க சரிங்களா? சரிங்க. எப்படியோ சார் இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்றீங்களே, அடுத்து இன்னும் எவ்வளவோ பிரச்சனையை பார்க்க போறோம், அதுக்கெல்லாம் என்ன சொல்றது? எப்படியோ சார் கஷ்டப்பட்டவங்க பணம் எல்லாம் போயிடுமோன்னு நினைச்சேன், எப்படியோ அதெல்லாம் கிடைச்சிருச்சு. டெய்லியும் தான் இந்த வீடு வாசலை கூட்டுறேன் கூட்டுறேன் கூட்டுறேன், ஆனா இந்த ஒற்றை அடிக்கும் போது எப்படி இவ்வளோ குப்பை வருதுன்னு தெரியல. இப்ப இதை வேற அள்ளி கொண்டு போய் அங்க போய் கொட்டிட்டு வரணும். இது ஒரு எரிச்ச கன்றாவி, குப்பை தொட்டியை இங்கிட்டு வைக்கிறத விட்டுப்புட்டு அங்க போய் வைக்கிறானுங்க, எப்படி இங்க இருந்து தூக்கிட்டு போவாங்க? இவ வீடெல்லாம் கடந்து போகணும், அதுதான் பெரிய தலையெழுத்து. என்னைய பொறுத்தவரை இவ வீடே குப்பை தொட்டி தான், இங்கேயே குப்பையை தட்டிட்டு போவான். பாக்கத்துக்குள்ள ஓடிடுவோம். நான் என்ன இவளா இங்கிருந்து குப்பையை கொண்டு போய் அங்க கொட்டிட்டு வரத்துக்கு, அவளுக்கு போய் குப்பையை கொட்டட்டும். குளத்து வேலைக்கு போயிட்டு நான் வந்துடுறேன், உனக்கு மதியானம் லீவ் தானே, நீ வீட்டுல இருந்து பாத்துக்க. என்னமா இது, காலையில வாசல் எல்லாம் கூட்டிட்டு தானே போனோம். அதானே காலையில வீடு வாசல் கூட்டி சமைச்சு வச்சுட்டு தானே போனேன். பின்ன என்னமா குப்பை இவ்வளவு வந்து கிடக்குது, யாருமா எடுத்துட்டு வந்து போட்டிருப்பா? ஏமா நான் எதுவும் எதை இழுத்துட்டு வந்து எதுவும் போட்டிருக்கோம், அள்ளி போட்டுறேன் நீ கம்மன் இரு. என்னமா சொல்றீங்க, அள்ளி போடுறேன்ட்டு யாரும் வேணும்னு வந்து கொட்டியிருக்காங்கன்றேன், நான் இழுத்துட்டு வந்து போட்டுச்சான். நான் இழுத்துட்டு வந்தேன், வெறும் குப்பையை மட்டும்தான் வந்து போடுமா, ஏன் டப்பாவோட இழுத்துட்டு வராதா? குப்பையை நம்ம தான் போட்டான்னு அவளுக்கு தெரியல, அடிச்சுக்கிட்டு கடங்கடி. சரி விடு, யாரோ வேணும்னு போட்டாலும் நம்ம அள்ளி கொட்டிட்டு போறோம், விடு. இதுவே நம்ம அவங்க வீட்டுல போய் குப்பையை போட்டா அவங்க அமைதியா இருப்பாங்களா? இந்நேரத்துக்கு வந்து அள்ளி போடுன்னு எம்பிட்டு சண்டைக்கு வந்திருப்பாங்க. இங்க பாரு கோவத்தை விடு, இப்படி சண்டை போடணும்னு அலையாத. என்னமா பேசிட்டு இருக்கீங்க, நம்ம வீட்டுல யாரோ வந்து குப்பையை கொட்டிருக்காங்கன்ற அமைதியார் அமைதியாருன்றீங்க. படுடி படு, இனி தினமும் குப்பையை வீட்டுலதான் வந்து கொட்டுவேன். ஐயோ நம்மள பாக்குறாளே, நம்ம ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கு. இன்ன வரைக்கும் இங்கதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க, உடனே அங்கிட்டு திரும்பிக்கிட்டு உட்காந்துருக்கட பாரு. ஐயோ நம்மளதான் பாக்குறா. இந்த கவரெல்லாம் நான் எங்கேயோ பாத்திருக்கனே. என்னமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, கைய வைக்காத, நான் இந்த டப்பா எடுத்துட்டு வரேன், அதுல அள்ளி போட்டு கொட்டிட்டு வந்துடுறேன். இப்பதான் தெரியுது இது யார் வீட்ல இருந்து வந்துச்சுன்னு, இந்த கவரெல்லாம் யார் வீட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியும். நம்ம தான் போட்டோன்னு தெரிஞ்சிருக்குமா, அப்படியே நம்மளையே பார்த்துக்கிட்டு நிற்கிறா. நவருமா நான் அள்ளி போடுறேன். நீங்கள் பக்கெட்டை வைங்க, நானே அள்ளி போட்டுக்கிறேன். குப்பை தொட்டி இங்கிட்டு இருக்கு, நீ எங்கே அங்கே எடுத்துகிட்டு போகிற? நீங்கள் அங்கிட்டு வராமல் இங்கேயே இருங்க, அது போதும். குப்பையை போய் கொட்டட்டும், நம்ம தான் போட்டோன்னு அவளுக்கு தெரியல. துஷ்டனை கண்டா தூரம் விலகி போகணும்னு நானும் விலகி விலகி போனா, நீ வேணும்னு எங்ககிட்ட பிரச்சனைக்கே வரியா? உன்னைய என்னடி திமிரா, உட்காந்து இருக்க தலையில வந்து குப்பையை கொட்டுற? தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க செஞ்சவனதான் இன்னைக்கு அறுவடை பண்ண வேண்டியதா போச்சு. ஏய் உன் வீட்டு குப்பையை ஏன் தலையில வந்து கொட்டுறன்ற? நீ என்னடி திமிரா பேசிட்டு இருக்க? துஷ்டனை கண்டா தூர விலகி போகணும்னு நானும் விலகி விலகி போறேன், என்கிட்ட பிரச்சனைக்கே நீங்க வந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சரியில்லைன்னு நானும் பல தடவை சொல்லிட்டேன், வேணும்னு உங்க வீட்டு குப்பையை கொண்டு வந்து என் வீட்டுல கொட்டினா நான் என்ன சும்மா இருப்பேனா? ஏண்டி நான் என்ன உன் வீட்டுல வந்து குப்பையை கொட்டின, நீ வந்து பாத்தியா? பார்க்கல, ஆனா நீங்க தான் குப்பையை கொட்டினீங்கன்னு எங்களுக்கு தெரியும்.
ஆமா, வீடே குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. நீ என்ன சொல்றியா? எவனை கொட்டினது இங்க வந்து இருடி. உன்னை இப்ப என்ன பண்றனு பாருடி. இரு, அந்த கட்டையை எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்து அதே திருப்பிக்கிட்டு உன் மண்டையை பிளக்கறேன். என்னடி திமிரு பிடிச்ச அலையிறியா? ஆமானே வச்சுக்கோங்களே, என் வீட்டுல யாரு குப்பைய வந்து கொட்டினாங்களோ அவங்களுக்கு முட்டை மந்திரிச்சு வைக்க போறேன். அவங்க கையும் காலு இழுத்துக்கிட்டு போட்டுன்னு. ஏய், என்னடி இது பண்ணிக்கிட்டு இருக்க? யாரோ கொட்டினதுக்கு இங்க வந்து நீ குப்பைய கொட்டினதுக்கு நான் தாண்டி செய்யணும். செய்ய செய்ய, நீயும் செய்ய நானும் செய்யறேன். யார் செய்யறது பழிக்குதுன்னு பாப்போம். காசு இல்லாதவங்கன்னா உங்களுக்கு இழுச்சவாயா? குப்பை தொட்டி மாதிரி தெரியுதா? உங்க வீட்டு குப்பைய நாங்களும் எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அடியே திமிரு பிடிச்சவளே, என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டுவல அன்னைக்கு இருக்குடி. இதுக்கோசரமே உன்னை என் வீட்டு மருமவளை ஆக்கி உன்னைய வேலைக்காரிய விட மோசமா என் வீட்டு குப்பையால வைக்கல. என் பேர் மீனா இல்லடி. ஆத்தையும் முட்டையை வேற மந்திரிச்சு வச்சு கைய காலை இழுக்க வைக்கிறேன்னு சொல்றா. நிஜமா இது வச்சிருவாளோ? ஐயோ, என் கையே என் காலு. வளகாப்புக்குள்ள எப்படா நம்ம வீட்டுக்கு வருவோம்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம மகா, அம்மா எப்பமா நீ வளகாப்பு போட்டு கூட்டிட்டு போற, எப்பமா வளகாப்பு போட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி போனும் நொய்யி நொய்யில அடிச்சுக்கிட்டே இருப்பாமா. ஏன், அதுவும் 3 மாசத்துல இருந்தே கூப்பிடுவா, ஏமா எப்பமா கூட்டிட்டு போற, ஏமா எப்பமா கூட்டிட்டு போற. நான் சொல்லுவேன், ஏண்டியா அதெல்லாம் 7 மாசத்துலதான் வளகாப்பு போடுவோம், கொஞ்சம் பொறுமையா இருந்தா. ஏன், எனக்கு இதெல்லாம் தெரியாது, நீ இப்பயே போட்டு கூட்டிட்டு போய் இப்பயே போட்டு கூட்டிட்டு போன என்னத்த நம்பி சொல்ல முடியும்? அத்தாச்சிக்கிட்ட போய் என்னால பேசவும் முடியாது. அப்புறமேட்டுக்கு இருந்துட்டு எப்படியோ ஒரு வழியே 7 மாசம் வந்த உடனேயும், ஏமா வந்துட்டியா, ஏமா கிளம்பிட்டியா, ஏமா பொருள் எடுத்து வச்சிட்டீங்களா, ஏமா என்னமா என்னமோ போனா அடிச்சுக்கிட்டே இருப்பாமா. நான் எப்பா சாமி விளக்கிறது கூட்டிட்டு வந்தா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமாகா நான் வந்துட்டு நம்ம அன்பு பிறந்தோனையுமே கூட நான் எப்பமா போனேன்? 7 மாசத்துல வந்து அன்புக்கு 1 வயசு இருக்கும்போது தான் போனேன். சந்தோஷமா இருந்தேன். அவர் அப்பப்போ என்னை வந்து பார்த்துட்டு போவார். ஆனால் என் மாமியார் இருக்காங்களே, என்னை பார்க்கறதுக்கு வரவே இல்லையே. ஏன், நீ ஏன் அவங்க வரல? அவங்களுக்கு பையன் வேணும். நாங்கள் எனக்கு பையன் இல்லை, இது அன்புவா அன்பு வந்துட்டாளா, அதனால வந்துட்டு பையன் பொருக்கல நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட்டுக்கிட்டு வரல. இவர் தான் அப்பப்போ வந்து வந்து என்னை பார்த்துட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவார். அதுவும் இல்லாமல் பையன் இல்லைன்னு உடனே வீட்டுக்குள்ளேயும் சேர்க்கல. அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை வச்சு பஞ்சாயத்து பேசி அப்புறம் அவங்களாம் தனி கொடுத்து அனுப்பிடுவோம், இந்த மாதிரி தான் சேர்க்க மாட்டேங்குதே அப்படின்ட்டாங்க. ஐயோ, அப்புறமேட்டுக்கு அது இதுன்னு பேசி அப்புறம் சேர்த்துக்கிட்டாங்க. என்னதான் பண்ணுறது, அடுத்து ஏதாவது வந்தால் பார்த்துக்கலான்னு. நீ கேட்ட மெகந்தி வாங்கிட்டு வந்துட்டேன். எப்பா இப்பயாவது சீக்கிரமா வந்தீங்களே, லேட் ஆயிடுச்சுன்னு கிண்டல் பண்றியா? சீக்கிரமா வாங்க, மெகந்திய போடணும்னா ஆடி எசைஞ்சு வரீங்க, குடுங்க. பேசுவோமா, இப்பெல்லாம் எங்கிட்டுமே இல்ல, அலைஞ்சு திரிஞ்சு அங்க போய் டவுன்ல போய் வாங்கிட்டு வரேன். எதுக்கு இத்தனை? 2 வாங்கிட்டு வந்தா பத்தாதா? 2 வாங்கிட்டு வந்து கொடுத்தா நீ என்ன சொல்லுவேன்? கரெக்டா 2 உங்க தங்கச்சிக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வருவீங்களா? எனக்கு வாங்கிட்டு வர மாட்டீங்களா? ஏன், நான்லாம் கையே போட மாட்டேனா, இல்ல எனக்கு எல்லாம் கையே இல்லையா, அப்படி இப்படின்னு நீ 1 வசனம் பேசுவேன். அதனாலதான் வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு வேணும்னு நான் போட்டுக்க இல்லையா, உன் மூஞ்சு முழுக்க கூட அப்பிக்க, ஆனா அப்புறம் வாங்கி கொடுக்கலன்னு என்ன சொல்லக்கூடாது. ரொம்ப பாத்திய மகா, எப்படி பேசிட்டு போறாருன்னு. அண்ணி, அப்ப அண்ணன் எதுவுமே சொல்லலையா? எதுக்கு? இல்ல அவரு பையன் வேணும்ல கேக்கலையா? அவரெல்லாம் அப்படி எல்லாம் இல்ல, பையன் வேணும் பொண்ணு வேணும் அந்த இதே கிடையாது. எதுனாலும் கடவுள் கொடுத்த வரம், அது எதுவா இருந்தா என்ன, அதை நம்ம வளர்க்குற விதத்துலதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி அது கேட்கவே இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த காலத்துல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க கூட பெத்தவங்களை பாக்குதுங்க, ஆம்பளை பசங்க தான் பாக்குறது இல்ல. அதனால பொம்பளை பிள்ளை பிறக்கறதே வரோம்லாம் நான் சொல்லுவேன். ஏமா, அப்ப ஏன் தம்பி உன்னை பாக்குறது இல்லையா? என் பையன் சொக்க தங்குண்டி. என் பையனை யாரு சொன்னேன்? மத்த பசங்களை சொன்னேன். ஊர்ல நம்ம அங்க இங்க போற வரோம், இந்த அம்மாக்கெல்லாம் சொல்லி அழுகுறாங்கல்ல பையன் பாக்குறதுல வைக்கிறது இல்லன்னு. சரி மகா, நீ கைய காட்டு, நான் போட்டு விடுறேன். என் தலையில வைங்க. சரி, தலைய காட்டு வைக்கிறேன். கொழுப்பு கூடி போச்சு, அங்க வச்சுட்டு போங்க. சும்மா மாப்பிள்ளை எதுவும் சொல்லாத, பாவம் இல்ல. ஏமா வர வர நக்கல் அதிகமா போச்சுமா மாப்பிள்ளைக்கு, என்ன எப்படி திரும்ப கிண்டல் பண்றாரு? அவரை குறை சொல்லினா உனக்கு தூக்கம் வராது, வேலைய பாருடி. நேற்று திருமண நாள் கொண்டாடினோர். கீர்த்தனா, ஏழுமலை இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது வெற்றி செல்வி. நேற்று பிறந்த நாள் கொண்டாடினோர் நந்தினி. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் லக்ஷன். இவர்கள் அனைவரும் நீடூடி வாழணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை.